ஆச்சித்திரன்னா என்ன, அஞ்சாமனா என்ன, மனிதாபிமானா என்ன, அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது அறிவித்திறன் தானே நடுவர் அவர்களே. எல்லாத்திற்கும் என்ன பேசமாட்டேன்னாங்க, அவங்களோட அறிவாற்றல் தானே அது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்தியாவின் மூன்றாவது பிரதமர், இந்தியாவின் முதல் பெண் பிரதமர், பாரத பெண் சிங்கம், ஜவஹர்லால் நேருவின் புதல்வி, உலகத்தின் இரண்டாவது பெண் பிரதமர், இப்படியெல்லாம் பல புகழ்களுக்கும் ஒரு அடையாளங்களுக்கும் ஒரு அடைமொழிகளுக்கும் உருவான அன்னை இந்திரா அவர்களின் புகழுக்கு அடிப்படையாக இருப்பது அறிவாற்றல் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நடுவர்களே, அருமையாகங்க, சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழகா சொல்லுவான் பாரதி, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்த இனித்திடும் உறவுகள்மா. எங்கெங்க அன்னை இந்திரா சிந்த இனித்திடும் உறவுகளுடைய இருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தந்தை நேரு, தாத்தா மோதிலால் நேரு சிறைவாசம், தாயோ நோய்வாசம், பாட்டி சொருபோராணியோ உடன்வாசம், ஆனால் இவர்களுக்கு துணை நின்றது நூல்வாசம் ஒன்றுதான். நடுவர்களே, நூல்வாசம் ஒன்றுதான். அத்தனை நூல்களும் அவர்கள் வீட்டில் இருந்த ஒரு நூலகத்தையே தன்னுடன் துணக்கி வைத்துக் கொண்டு அவர்கள் படித்து 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 பலதையும் கற்றவன் பண்டிதன் ஆவான் என்பதற்கேற்ப அத்தனுடைய அறிவாற்றலை தன்னாக சிறுக 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 செதுக்கி கொண்டார்கள் என்றால் அவருடைய ஆட்சித்திறனுக்கும் அஞ்சாமைக்கும் மனிதாபிமானத்துக்கும் அனைத்திற்கும் காரணம் என்பது அறிவாற்றல் தான். நடுவர்களே, அருமையாக ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வீட்டில் இருக்கிற சிறு வயசு பிள்ளைகளாம் அவங்கள ஒத்த பிள்ளைகளாம் குதிரை பொம்மையை வச்சு ஒரு செப்பு இதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்னை இந்திரா அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க ஷேக்ஸ்பியர், பெர்னார்ட் ஷா, மில்டன் அவர்களின் நூல்களை எடுத்து படித்து தன்னை உருவாக்கி கொண்டார்கள் என்றால் என்ன சொல்வது? இதை இந்தம்மாவோட அறிவுத்திறனை சிறு வயதிலே அறிவு அப்படி கூர்மைப்படுத்தி கூர்மைப்படுத்தல, அவங்க நாசி மட்டும் கூர்மை இல்லை நடுவர்களே, அவர்களை யோசிக்கும் திறனும் சிந்தையும் கூர்மை நடுவர்களே, நாசி மட்டும் அந்த பார்வை பாருங்க, தீர்க்கமான பார்வை அல்லவா அந்த பார்வை. அதை விட நடுவர்களே, இன்னைக்கு அவர்கள் எத்தனையோ செயல்கள் செய்தார்கள், தைரியமான பெண்மணி. எங்கள் அக்கா சொன்னாங்க, ஜோதி அக்கா வந்து இரும்பு பெண்மணி சொன்னாங்க, உண்மைதான், ஒத்துக்கிறோம். ஆனால் அவர்கள் இரும்பு பெண்மணியாகவும் ஒரு புரட்சிகரமான பெண்மணியாகவும் திகழ்ந்ததுக்கு ஒரு முன்னுதாரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சிறு வயதில் படித்த ஜோன் ஆஃப் ஆர்க் என்ற பிரெஞ்சு நாட்டு வீராங்கனை நூல் என்பதை நாம் மறந்துவிட்டு பேசக்கூடாது நடுவர்களே. அதை படித்து தானும் ஒரு ரோல் மாடல் என்னவாக விரும்புகிறாய் என்ற போது, நான் ஜோன் ஆஃப் ஆர்க்காக விரும்புகிறேன் என்று அன்னை இந்திரா அவர்கள் சொல்கிறார் என்றால், அவருடைய அறிவாற்றலை சாந்தி நிகேதனில் ரவீந்திரநாத் தாகூருடைய பள்ளியில் படிக்கும் போதே அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் நேருவுக்கு, உங்களுடைய குழந்தை அன்னை இந்திரா அவர்கள், புதல்வி இந்திரா அவர்கள் எங்களுடைய சொத்து என்று அவர்கள் எழுதுகிறாள் என்றார். தாகூரே எழுதுகிறார், எங்களுடைய சொத்து என்று எழுதுகிறார் என்றால் அவளுடைய அறிவாற்றலை நான் சொல்லித்தான் தெரியணுமா என்ன உங்களுக்கு? எப்பேற்பட்ட அறிவாற்றல் அவங்க சொன்னாங்க பெண்ணுன்னு. அன்னை இந்திரா பதவியேற்றப்பறம் கேட்டாங்க, கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ஒரு பெண்மணி இத்தனை ஆண்களுக்கு மத்தியில் இவ்வளவு நிர்வாகத்திறனோடு ஆட்சி செலுத்த முடியுமா? நாங்கள் அதுக்கு அன்னை இந்திரா என்ன பதில் கூறினார்கள் தெரியுமா? I am no woman, but human. I am no woman, but human. நாங்கள் இந்த இடத்துல கை தட்டணும், தட்டிட்டேன் அப்படின்னாங்க. நடுவர்களை இந்த அறிவாற்றல் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே இருந்தது. அந்த அறிவு என்பது அற்றம் காக்கும் கருவி அல்லவா? அறிவு அற்றம், அந்த அறிவா இருக்கிறவங்கிட்ட எப்படிங்க அஞ்சாம இருக்கும்? பயப்படுவானா? பயப்பட மாட்டான்.